Hello friends, welcome back to my channel. In our channel, கருப்பு உலந்து ராகி கூல் இல்லனா எனர்ஜெடிக் ட்ரிங்க் இன்ஸ்டன்ட் எனர்ஜி குடுக்குற ட்ரிங்க் எதுவானாலும் சொல்லாங்க அது வந்து ஒரு நல்ல எனர்ஜிக்கா நல்லா வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிற ட்ரிங்க் வந்து எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அந்த கருப்பு உலந்து லட்டு செய்வோம்ங்க அது எப்படி மெத்தட் அதே மெத்தட் மாதிரியே இதுல வந்து கருப்பு உளுந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் மீடியமான ஃபிளேம்ல வச்சு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் இந்த கருப்பு உளுந்து லட்டு வந்து நான் பண்ணப்போ ஃப்ரை பண்ணேன் லைட்டா அந்த வறுக்கு அந்த வாசம் வர வர அதே மெத்தட் மாதிரிதான் அந்த இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெத்தட்ல வறுக்க தெரிஞ்சவங்களுக்குன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஒரு வாசம் வரும் ஒரு மீடியமான ஃபிளேம்ல வச்சு வறுக்கணும் இல்லைன்னா மேல வந்து கருப்பாயிரும் உள்ள வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு மீடியமான ஃபிளேம்ல வந்து ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சுக்கணும் இப்போ அந்த வறுத்ததை நம்ம மிக்சியில போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப நீங்க கொஞ்சமா போட்டீங்கன்னா நீங்க மிக்சியில போட்டு அறுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 kg கிட்ட நல்ல மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டு நீங்க ரைஸ் மில்ல கூட நீங்க வந்து வறுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளான வேலையா முடிஞ்சிடும் இப்போ அதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இந்த அளவு அரைச்ச மாவோட இதே அளவு ஈக்குவல் அளவு நம்ம ராகி மாவு வந்து நான் ஏற்கனவே வந்து பவுடர் மாதிரி வச்சிருக்கேன் ராகி மாவு வந்து இது ஆக்சுவலா மிக்சியில இல்லைங்க நான் வந்து ஏற்கனவே கடையிலே பேக்கெட்ல விற்பாங்க இங்க இருந்து பையன்சேன்னு ஒரு கடையில வந்து நல்லா கரெக்டா நல்லா இருக்கும் அங்கதான் நான் வாங்குவேன் உங்களுக்கு நல்ல ராகி மாவு வந்து ரைஸ் மில்ல அரைக்க தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி அரைச்சு வச்சு அதை ஈக்குவலான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிக்ஸ் தான் நம்ம வந்து எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்க போறேன் மேக்ஸிமம் வந்து நிறைய பேத்துக்கு இந்த ராகியில அப்புறமேல உளுந்துல வந்து களி செஞ்சு சாப்பிடணும் லட்டு செஞ்சு சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க ஆனா உளுந்துலயும் இந்த மாதிரி வந்து கூழ் மாதிரியோ இல்லைன்னா அந்த அது ஒரு ட்ரிங்க் மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து டெய்லி அதோட வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து டெய்லி வந்து நீங்க குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ நான் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பண்ண போறேன் இப்போ உங்க வீட்டில் ஒரு எத்தனை பேர் இருக்கோ அவங்க தந்தாப்புல அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு வந்து 1 ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ 4 பேர்னா 4 ஸ்பூன் போட்டுட்டு நீங்க தண்ணி நல்லா சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது கலக்க ஈஸியா இருக்கும் நல்லா டக்குன்னு ஈக்குவலா வந்து ஈவனா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கட்டி கூட இல்லாம ஈஸியா நல்லா கரையும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் கட்டி இல்லாம நல்லா தண்ணியை நம்ம கலந்துட்டோம்னா நம்ம ரொம்ப நேரம் போட்டு அப்படியே கிண்டிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே நல்லா ஈக்குவலா வந்து நல்லா நமக்கு ஆகும் அதை விட்டுட்டு நம்ம சைட்ல வேற ஏதாவது வேலை செய்யறப்ப கூட இதை மட்டும் தண்ணியில போட்டு இப்படி கொதிக்க விட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டு நல்லா ஈக்குவலா அது ரெடி ஆகிட்டு இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இன்னொன்னு நம்ம களி மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ அதுல எண்ணெய் எல்லாம் ஊத்தி சாப்பிடுறது சில பேருக்கு பிடிக்காது அதை டெய்லி சாப்பிடணுன்றப்போ நமக்கு ஒரு மாதிரி லேசியா இருக்கும் அது ஒண்ணு தனியா செய்யணும்ன்றப்போ நமக்கு வந்து அது செய்ய தோணாது இந்த மாதிரி டெய்லி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நம்ம தண்ணியில அப்படி கலந்து குடிக்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஏதாவது ரெண்டே ரெண்டு ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour அப்புறம் குடிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறப்போ நம்ம டெய்லி டயட்ல வந்து இது இருக்கிறப்போ ஹெல்த்தியாவும் இருக்கும் இன்னொன்னு நமக்கு அது பிடிச்சி சாப்பிடறோம் பிடிக்காது சாப்பிடறோம் ட்ரிங்க் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம குடிச்சிருவோம் டபக்கம் குடிக்கிறப்போ அதை மிஸ் பண்ணாம நமக்கு அதோட சத்து நம்ம கிடைச்ச மாதிரி ஆகும் சும்மா கொஞ்சம் போல கொதிச்சு வரப்போ லைட்டா அப்படி கிண்டி விடுங்க இது ஏற்கனவே நம்ம தண்ணியா கிண்டிக்கிறதுனால ரொம்ப போட்டு இதுக்கான நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குதிச்சு வர மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணா போதும் இது நம்ம நல்லா உளுந்த வந்து வறுத்து நம்ம பண்றப்போ அந்த உளுந்து வந்து வாசமா இருக்கும் இந்த கூளை குடிக்கிறக்கே இது வந்து கூல்னு வச்சுக்கலாம் இதனால சொல்லாங்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் இதோட நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு சத்து மாவு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இது ஒரு நாள் கொடுக்குறோம் ஏன்னா உளுந்துல வந்து இடுப்பு அப்புறமேல அந்த உடம்புக்கு வலு கொடுக்குறது வந்து உளுந்துல வந்து ஜாஸ்தி இருக்கு அது மாதிரி ராகியில வந்து கால்சியம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாம நம்ம வீட்லயே வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்ல நமக்கு தேவையான சத்து இருக்கு அதுல வந்து அயன் இருக்கு புரோட்டீன் இதுல வந்து ராகியில வந்து கால்சியம் இருக்கிறது வந்து நம்ம இந்த மூணுமே வந்து நமக்கு ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாக வைக்கிறது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்று களியெல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப திம்முன்னு ஆன மாதிரி ஆகுறதுனால சில பேர் அதை சாப்பிட யோசிப்பாங்க இப்ப காமிச்சிடுறேன் இது ஆல்மோஸ்ட் இந்த பப்பிஸ் பப்பிஸா வருது பாருங்க அவ்வளவுதான் அதோட இது இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதுல நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் நான் இதுல சால்ட் மட்டும் சேர்த்து தான் வந்து குடிக்க போறேன் உங்களுக்கு இதுல சால்ட்டோட நீங்க நல்லா மோரை வந்து கொஞ்சம் கடைஞ்சு அதுல கூட கலந்து குடிக்கலாம்
சின்ன பசங்களுக்கு கொடுக்குற இருந்துச்சுன்னா பால் வெல்லம் இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அதோட வாசத்துக்கே வந்து சூப்பராக குடிச்சிருவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த உளுந்தோட ஸ்மெல்லே இருக்காது. அந்த உளுந்து ஸ்மெல் இருந்தால் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லு இப்படி பண்ணுறப்போ உளுந்தே வந்து வாசமாக இருக்கிறனா நம்ம நமக்கு குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சி குடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட கருப்பு உளுந்து ராகி கூல் சொல்லலாம், ட்ரிங்க் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம், அது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வாரத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தடவை குடிக்கிற மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை செய்கிறப்போ டயர்டே இல்லாமல் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.